அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 2020 மதியம் 12 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் அக்ஷரமண மாலை ஸ்ரீ ரமண 108 தொடர்ந்து பல சத்சங்கங்களாக 2 அல்லது 3 கன்னிகளாக பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைய அளவில் இது 21ஆவது சத்சங்கம். 57ஆவது கன்னி, 58, 59 இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். இப்போ அந்த கன்னிகளுக்கு போயிடுவோம். 57 அருணாச்சல அக்ஷரமண மாலை. நுண்ணுருவுனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலையிருமென்ற அருணாச்சலா. நுண்ணுருவுனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலையிருமென்ற அருணாச்சலா. 58ஆவது கன்னி. நூலரி அரியா பேதையன் என்றன் மாலரி அறுத்தருள் அருணாச்சலா. நூலரி அறியா பேதையன் என்றன் மாலரி அறுத்தருள் அருணாச்சலா. 59 நெக்கு நெக்குருகியான் புக்கிடவுனை புகனக்கணா நின்றனை அருணாச்சலா. நெக்கு நெக்குருகியான் புக்கிடவுனை புக நக்கணா நின்றனை அருணாச்சலா. இந்த 3 கன்னிகள் தான் ரொம்ப நுட்பமானது, நுணுக்கமானது. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய சாரமாக இருக்கிற பொருள் வந்து ஆக்சுவலாக இல்லாமையே இருக்கணும், பிரபஞ்சமாக இல்லாமல் இருக்கணும். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? உண்மையில் நுணுக்கத்தினோட நுணுக்கம் எப்படி இருக்கணும்? வெட்டவெளி போல் இருக்கணும். ஆனால் வெட்டவெளி கூட வந்து அந்த நுணுக்கத்தில் உள்ளே பார்த்த மகாஞானிகளுக்கு, அனைவர்களுக்கும், தன்னை அறிய வேட்கை கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நல்லா தெரியும். எண்ணங்களுக்கும் அடித்தளமாக ஒரு உருவமற்ற ஒரு உணர்வு, சாந்தமாக, எல்லாமாக, இறையாக, கடவுளாக, பரம்பொருளாக, மெய்ஞானமாக, அது ஒன்றே இருந்து கொண்டிருக்கின்றது. மீதி எல்லாம் இப்போ அப்படின்னா என்ன? என்னுடைய எண்ணம் என்ன? உன்னுடைய ஒன்றும் எண்ணம் ஒன்றுமே இல்லைப்பா. உன்னுடைய எண்ணம் ஒன்றுமே கிடையாது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய உடம்போட, பெயரோட, கரெக்டாக அடையாளமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பெயரை வேற சொல்கிறேன், அப்படின்றேன், இப்படின்றேன், நான் அப்படி ஆகும், இப்படி ஆகும்லாம் சொல்கிறேன். உலகத்தில் ஒரே எழுந்துக்கும் போதே விழிப்பு நிலை வாழ்க்கை ஒன்று தான், பரம சத்தியம் போல. தூக்கம் பிறந்த தன்மையே மறந்துடுறது, ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து ஒரு பசு கண்ணுக்குட்டி போட்ட உடனே ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தான் ஓரளவுக்கு பயந்து அப்படி இதுவாக இருக்கும். அப்புறம் 1/2 மணி நேரம் ஒன்று, 1 மணி நேரத்துலேயே பழகிடும் அந்த என்விரான்மெண்ட்டு. ஏன்னா அதுக்கிட்ட பூர்வ வாசனைகள் இருக்குது. உடனே துள்ளி குதித்து அங்கேயும் இங்கேயும் சுற்றுறதும் ஆடுறதும் எல்லாம் ஆரம்பிச்சிடும். எல்லா உயிரினங்கள்கிட்ட எப்படி வந்து குழவியானது அந்த கூட்டுப்புழு தன்மையிலிருந்து வெளியில் வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கிறதோ, ஏன் அந்த கூட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தானே? எல்லாமே அறிவனுடைய வெளிப்பாடு. அறிவு வந்து பெரிய சுரூபம். அட் தி சேம் டைம் வந்து தேடுறவங்க கிட்ட இம்மிடியட்டாக சைலன்ஸாகவே இருக்கும், அசையாமல், வெட்ட வெளி போல் இருக்கும். ஒரு கணத்துக்கும் குறைவான காலம்தான் நம் சுரூபம். நம் சுரூபம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா மனிதன் ஒத்தனுக்கு தான் அந்த மனம் கொடுக்கப்பட்டிருக்கு.
எண்ணங்களாகவே வாழ்கிறோம், எண்ணங்களில் இருக்கும் உணர்ச்சிகளாகவே வாழ்கின்றோம், எண்ணங்கள் கொண்ட அர்த்தங்களாகவே, பொருட்களாகவே, உலகமாகவே, உலகத்தை பற்றிய விஞ்ஞானமாகவும், நம்ம வந்து அருகதையுள்ள ஒரு நான் மயமாகவும் நினைத்து எண்ணங்கள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. அவைகள்தான் நாம இருக்கின்றனவே தவிர உடம்புல திங்கிங்கே நடக்கல. ஆனா அந்த உடம்பு வந்து அலைக்கழிக்கப்படுகின்றது. புத்தி மனங்கள் சூக்குமமான இந்த தன்மைகளால் ஓ விடியல்ன்றது வந்து சூரிய கிரணத்தினால சூரிய ஒளியினால பிரபஞ்சமே வந்து ஒரு சூரியோதயத்துக்கு புது நாளாக விழிக்கின்றது. அதே போல இருட்டு வந்து கவ்வுகின்றது. சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேல இருட்டு கவ்வுகின்றது, சூரியன் மறைந்து விடுகிறது. நம்ம இந்த கண்டுபிடிப்புகளான லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு வாழ்றோம். பட் உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணம், வெளியில வெளிச்சம் போனாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணம் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அந்த வெளிச்சமே எண்ண பார்வைன்னு சொல்லப்படுற மனக்கண்ணினுடைய பார்வையினால், மனக்கண்ணினுடைய பார்வைன்ற அந்த எண்ண ஓட்டங்களினால், எண்ணுபவனினால், எண்ணுதல்ன்றது வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒளிமயமா ஃபிளாஷ் ஆஃப் லைட் போல உள்ளுக்குள்ள வந்து நம்ம எதையாவது காட்சியை நினைக்கிறோம்னா உள்ளுக்குள்ளன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நாம் வந்து உடம்ப வச்சுக்கிட்டு தான் வந்து திங்கர்னு நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஃபீலர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்பவர்ன்றதே இந்த திங்கிங் ஃபீலிங் இது ரெண்டும் சேர்ந்து உடம்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அறியாமையினுடைய மொத்த உருவம். நம்ம முதிர்ந்து முதிர்ந்து கொழுத்த அறியாமை மயம். ஆனா உண்மையில் என்ன, எப்படி வெளிச்சமானது விஞ்ஞான பிரகாரமே ஒரு ஃபோட்டான் துகள் இரவு பகல் இல்லாமல் பிரபஞ்சத்தை ஒளிர்வித்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஃபோட்டான் துகள் இல்ல, பிரபஞ்சமே ஃபோட்டான் துகள் மயமாக இருக்கின்றது. ஃபோட்டான் துகள்னு ஏன் சொல்றோம், அத ஒளித்துகள், ஒளிமயமாக பிரபஞ்சம். அதாவது ஆட்டம் குள்ள கூட ஃபோட்டான் இருக்கு, எல்லாத்துலயும் ஃபோட்டான் இல்லாம இல்லவே இல்லை. ஃபோட்டான் வந்து அணுக்களையும் விசைகளையும் காட்சிகளையும் திடமான கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஆகாசத்தையுமே கூட ஒளிர்வித்து தானும் ஒரு பொருள்ன்று எல்லா இடத்தையும் வியாபகமா இருக்கு. ஆகாசம் எப்படி வியாபகமா இருக்கு, அது மாதிரி ஃபோட்டான் துகள் வியாபகமா இருக்கு. அது போல நம்முடைய மனக்கண், நம்முடைய புத்தி கண், நம்மளுக்கு ஆன்ம கண்ணுன்னு ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பெரிய அகில உலக கண், எல்லாமா இருக்கிற கண் அது, அப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கிற எண்ணமயமான ஒளிமயமான காட்சிகளால் நிரம்பி இருக்கின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் காட்சிகளால நிரப்பப்பட்டிருக்கு. அந்த காட்சிகள் வந்து அர்த்தங்களாக, உணர்ச்சிகளாக, பொருள் பற்றுகளாக, எண்ணங்கள் வந்து உடம்பையும் உடம்புலையும் பரவி இருக்கு, உடம்ப கடந்து பிரபஞ்ச மனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. மொத்தத்துல போட்டான் துகளை விட இன்னும் நுணுக்கமாக அடர்த்தியாக இருப்பது இந்த நம்மையே மறைத்து கொண்டிருக்கும், நமது சுரூபத்தையே மறைத்து கொண்டிருக்கும், ஆழ்ந்த உறக்கத்தையே மறைத்து கொண்டிருக்கும் விழிப்பு நிலை போல ஒரு தனி வாழ்க்கையை இங்கு அருகதையாக வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த எண்ண ஓட்டங்கள். இந்த எண்ண ஓட்டங்கள் வந்து நம்ம எல்லாரையும் கண்ணை கட்டி வச்சிருக்குங்க, இந்த கண்ணை கட்டி வச்சிருக்கு. இந்த கண்ணு சும்மானா உள்ள இருக்கிற எண்ண கண்ணு வழியா தான் இந்த கண்ணு வந்து பார்வையை வெளியில் செலுத்துகின்றது, இது செலுத்தப்படுகின்றது. எதனால, எண்ணத்துல என்ன நாட்டம் இருக்கோ, ஏ இந்த வீடியோ பார்க்காதடா, அந்த வீடியோ தரடா, அதை பாருடா, இதை பார்க்கலாம்டா, அதை பார்க்கலாம்டான்னு ஒரு பசங்க விளையாடிந்தா எப்படி யூடியூப்லயோ வேற இதுலயோ கேம்லயோ அவங்க சொல்றாங்களோ, எல்லாம் என்ன எண்ண கண்ணுல அவங்க உணர்ச்சியா அனுபவிச்சதெல்லாம் வந்து திருப்பி அதே எண்ண கண்கள்னு சொல்லப்படுற ஃபோட்டான் துகள்களுக்கும் கீழே இருக்கிற எண்ணங்களால அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்படுத்துவதற்கு சும்மாவனா இந்த உடம்பு, மொத்தத்துக்கு இந்த உடம்பு செம மறைப்பு. ஆனா அது வந்து அறியாததனோட உச்சம், அறியாமையோட உச்சம் உடம்பு.
அறியாமையினுடைய ஆரம்பம் உணர்ச்சி, தனித்த உணர்ச்சி. தனித்த உணர்ச்சி ஏன் இருக்கணும்? எல்லாம் சூக்குவாச்சே, எங்க போகும், எப்படி போகும், நம்மளா கொண்டு போய் அதை கொண்டு போய் சேர்க்கணும், சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். எங்க நான் பாவம் தான் எல்லாத்துக்கும் அதிபதி, அவர் எல்லாத்தையும் பதிச்சு வச்சிட்டு இருக்காரு. கதை கருவை எடுத்து நம்ம உடம்பையும் உபயோகிச்சு எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும் உலகமாக விரிஞ்சி வாழ்ந்து கதை அந்த கதையை பண்ணிக்கிட்டே இருக்காரு இவரு. நம்ம எதையுமே விசாரிக்கலையே. இப்படி வந்து பகவானே தான் ஒரு காலத்துல வந்து நீ உருவம் கொண்டவன் தான் தானே நான் தேடினே, எனக்கு வந்து என்னுடைய சின்ன வயசுல அறிவரு சிறு வயது, அறிவில்லாத அறிவு கட்டத்தனமா அறியாமை மயமா இருந்த சிறு வயது அது முதல் அருணாச்சலம் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு பெருசு அப்படின்னுட்டு ஏதோ உருவம் கொண்டதாதான் அவரும் தேடினாராம். பார்த்தா நம்ம கண்ணை மூடி உள்ள திரும்பினா மனக்கண்ணுல போய் மனக்கண்ணு அகண்டு இருக்கு, இந்த கண்ணை விட பெருசா இருக்கு. நிறைய காட்சிகள் வருது, நிறைய பேச்சுக்கள் வருது, நிறைய சேட்டர் சேட்டர் இன்னர் சேட்டர் உள் பேச்சு. ஒரு பாட்டு கூட அதுலயும் எழுதினோம், உள் பேச்சு என்ற ஒரு மொழியே புவிதனில் இல்லை, சொல்லைத்தான் உண்மை என நம்புவதே மனதின் தொல்லை. உள் பேச்சு என்ற ஒரு மொழியே புவிதனில் இல்லை, சொல்லைத்தான் உண்மை என நம்புவதே மனதின் தொல்லை உள் பேச்சு. இப்படி பல்லவி போட்டு ஒரு பாட்டு இருக்கு, தேடினீங்கன்னா கிடைக்கும் யூடியூப்ல. இப்ப அதே தான் பகவானும், நுண்ணுறு உனை யான் விண்ணுறு நன்னிட எண்ணலை இருமின் அருணாச்சலா, எண்ண அலை இரும் இல்லாது போகும் என்று என்று அருள்வாய், என்றைக்கு இது சித்திக்கும், எண்ணத்தை நம்பி நான் மோசம் போனது. நான் மோசம் போனதுன்னா எது? ஆன்மா மறைக்கப்பட்டது, வெட்டவெளி போன்ற இருக்க பொருளை ஓயாம வந்து ஒளிமயமான காட்சி அடைச்சுக்கிட்டு இருந்ததுன்னா. ஆக்சுவலா ராத்திரி வேலை ரொம்ப சத்தியம், ஏன்னா இந்த சூரிய குடும்பத்தை விட்டு தாண்டினாலே இருக்க பொறுத்து ராத்திரி தான், இருட்டு தான், மை இருட்டு தான். டார்க் எனர்ஜியே 95%ங்க, டார்க் எனர்ஜி வந்து 68%, டார்க் மேட்டர் வந்து 27%. தே போத் கான்ஸ்டிடியூட் 95% ஆஃப் த விசிபிள் பர்சீவபிள் யூனிவர்ஸ். போருமா விஞ்ஞானம். விஞ்ஞானம் வந்து பகவானைக்கும் அழகா கையில கொண்டு கொடுத்து முடிச்சு வச்சிருக்கீங்க. இங்க வந்து நுண்ணூறு விண்ணூறு உனை நுண்ணூறு உனை யான் விண்ணுறு நன்னிட, நுண்ணுறு விண்ணுறு உனை அதி சூக்ஷ்மமான நுண் உருவாகிய சிதாகாச சொரூபமான உன்னை. சிதாகாச அந்த ஆன்ம பொருளாவே நேர சித் ஆகாசம் தானே, அறிவாகாச ரூபமான சொரூபமான அதுக்கு அந்நியமா வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருட்டு வந்து ராத்திரியில அப்படியே இந்த பூமியே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு ஃப்ளைட்ல போறோம்னு வச்சுக்கோங்க, சந்திரன் கூட ஒரு சைடு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 10 மணி அமாவாசைக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. நேற்றுக்கு அமாவாசை தானே, நேற்றுக்கு அமாவாசை, நேற்றுக்கு ராத்திரி கிளம்பிருக்கோம் வச்சுக்கோங்க, எல்லா கடல் பூமி வானம் எல்லாம் இருட்டுமயம் மாறுதும் அது. இட் இஸ் ட்ரூ. நம்மளுக்குள்ள இம்மிடியட்டா இப்ப அப்படியே இந்த புலன்கள்லாம் ஏதோ பெரிய டியூப் லைட்டு, சோடியம் பேப்பர் லைட்டு, எல்இடி அப்படிலாம் போட்டா மாதிரி இப்படி சத்தியமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு எல்லையை வகுக்குது, உடம்பு எல்லையை நானுன்றத அத்தாட்சியா பண்ண வைக்கிறது வந்து இந்த ஊனக்கண். ஒரு பகவானுக்கு வந்து வெங்கடரமணன்ற அந்த பகவானுக்கு
1896ல அந்த பாதாளலிங்கம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பாதாளலிங்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த சிலைக்கு பின்பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு பாதாளலிங்கமோ விநாயகரோ, பாதாள விநாயகர்னு நினைக்கிறேன், விநாயகருக்கு பின்னாடி விநாயகர் தானே லிங்கமா, பாதாளலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கும். அது ஒரு எப்படியும் வந்து ஒரு 20 அடி கீழே இருக்கும், டெப்த்தில் சமதளத்துக்கு டெப்த்தில் 20 அடி கீழே இருக்கும், கும் இருட்டாக இருக்கும். அதுக்கு பின்னாடி போய் உட்காந்துடுச்சு. நீங்கள் 1896லன்னா பாருங்கள், அப்போல்லாம் கோவிலுக்கே ஆட்கள் கம்மி, பெரிய அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கே ஆட்கள் வர்றது பொருள். அந்த இடத்துல வந்து அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து சிதாகாச ரூபமான அந்த மெய்ப்பொருள் வந்து அவருக்கு திடமாக வந்து அவர் மனசே ஒழிச்சிருந்துருக்க முடியும். நம்மள்கிட்ட உள்ள பேச்சு இல்லைன்னு வச்சுங்க, அதுதான் சொல்கிறேன், உள்ளே இருக்கிறதெல்லாம் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஃப்ளாஷ் லைட்ஸ், தாட் ஃப்ளாஷஸ், ஃப்ளாஷ் ஆஃப் தாட்ஸ், ஃபோட்டான் ஃப்ளாஷஸ். எப்படி ஒளித்துகள், ஃபோட்டான் துகள் பிரபஞ்சத்தை ஒளிர்விக்கின்றதோ, இருட்டு கூட ஒளிர்விக்கப்படுகின்றது ஃபோட்டான்னால. ஸோ இல்லாத இடமே இல்லை. அதே போல் நம்ம உடனே கண்ணை மூடினோம் வச்சுக்கோங்க, இந்த கண்ணை மூடிட்டு உள்ளே உட்காந்தோம் வச்சுக்கோங்க, உள்ள ஒரு இருட்டு மயமாக இருக்க மாதிரி இருக்கே தவிர பார்வை இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பார்வைக்கு நாம் பழக்கப்படவில்லை. அதற்கு மாறாக அதில் எண்ணங்கள் வந்ததுனா அதில் அப்படியே தோஞ்சி போய் உறைஞ்சா மாதிரி யோசிச்சுருக்கும். தியானம் சொல்லிட்டு எத்தனை பேர் தன்னை தங்களை ஏமாத்திக்கிறாங்க, வாழ்க்கையே கரைச்சி கொடுக்குறாங்க தெரியுமா. அதை விட விசாரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. டைரக்ட் இந்த எக்ஸ்க்ளூசிவ் திங்கிங், ஐசோலேட்டட் திங்கிங் ப்ராசஸ் இதில் சிக்கவே கூடாது. நல்ல நல்ல விவகாரத்தில் உடம்பு ஈடுபட்டு இருக்கும்போது கூட சிக்கக்கூடாது. அப்படின்னா தியானம்ன்றது வந்து அடியோட எண்ணங்களில் போய் மாட்டிக்கிறதுக்கு பண்ணீங்கன்னா ஆன்மீகம் இல்லை லௌகீகம் கூட போடும். ஏன்னா திங்கருக்கு வேட்டை, நானுக்கு அகந்தைக்கு செம்மா வேட்டை. திங்கர் ஃபீலர் எல்லாரும் கிராசிஃபைடு ஈகோயிஸ்டிக் ஃபார்ம்ஸ், ஈகோயிஸ்டிக் டெண்டன்சிஸ், ஈகோயிஸ்டிக் அவுட்ஃப்ளோ. மன உலகத்தில் படம் ஓடிக்கிட்டு இருக்கும், படம் ஓடிக்கிட்டு இருக்கும். சத்சங்கம் ஆக்சுவலாக வந்து உங்களை வந்து உங்கள் தாட்ஸ் எல்லாம் அங்கங்கே கட் பண்ணுறதுக்கே ஓயாமல் கேட்டுருந்தீங்கன்னா கட்டாயிடும், கட்டாயிருது நல்லது. ஈகோவை எங்கேயுமே உள்ளுக்குள்ளே ஆளே இல்லைங்க, அதுதான் அங்கே ரொம்ப டைரெக்டாக இருக்குது உபதேசம். கடை பொல் கடந்துட்டு போயிட்டே இருக்கு, போய்டு அந்த பக்கம் போய்டு, இந்த பக்கம் இருக்காது, இந்த பக்கத்துக்கு ஆளாவே இருக்காது, எண்ணமாவே இருக்காது. பகவானுக்கே சந்தேகம், உன்னுடைய உருவம் மிகப்பெரியது என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன், நினைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அருணாச்சல அஷ்டகத்துல கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பியூட்டிஃபுல் பாட்டு. நின்னையான் உரு என எண்ணியே நன்ன, நிலமிசை மலையினும் நிலையினை நீதான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டையும் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம பார்ப்போம் இந்த பாட்டோட. இங்கே வந்து அதி சூக்ஷ்மமான நுண்ணுருவாகிய சிதாகாச சொரூபமான உன்னை, அறிவு வெளி சொரூபமான உன்னை, நாம் எல்லாம் அதுதான். ஆனா இங்க சிக்கிக்கிட்டோம், எதனால அங்க சிக்கிக்கிட்டோம், நம்ம வந்து இந்த மாதிரி உடம்புல வசிச்சிருக்கோம், உடம்பு மூலமாக எனக்கு அங்கே அதை வந்து அங்கே அதை வந்து போய் பார்க்கணும், இதை போய் தொடணும், இதை அனுபவிக்கணும், இதை சாப்பிடணும், இதை பேசணும், அப்படி என்னுடைய இமேஜை கொடுக்கணும் அப்படின்னு இமேஜ் 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 இமேஜாக எப்படி சுவிச் ஆஃப் பண்ண மொபைலுக்கு எல்லா வாட்ஸ்அப் மெசேஜஸும் வீடியோவும் ஆடியோவும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், மிஸ்டு கால்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தூங்கும்போது நோ என்ட்ரி, இந்த கூத்துக்கெல்லாம் நோ என்ட்ரி. எது தலைவர் அங்கே இருக்கார், தலைவர் இருக்கும்போது யாருமே நுழைய முடியாது. அந்த உயிரே சும்மா கடை, நீயே டெட் பாடி போல இரு, நல்ல வேலை அதை கொடுக்குது. இந்த 24 hours நம்ம முடிச்சுக்கிட்டு வேலை பண்ணியிருந்தோம் வச்சுங்க, அகந்த பேயா மாதிரி இருக்கும் இல்ல, பேயா மாதிரி இருக்கும் இல்ல. அதுக்கே வரம் வாங்கின அரக்கர்கள் கதையெல்லாம் நடந்திருக்கா இல்லையா, நான் சாகவே கூடாது, நான் தான் கடவுள், நீ சாகவே கூடாதுன்றது மட்டும் நான் கொடுக்க முடியாதுப்பா, ஏன்னா வந்து தோன்றியது மறைந்தே தீரும்னு பிரம்மா சொல்றாரு. யாருக்கு? ஹிரண்யகசிபுக்கு, பிரகல்லாதன் அவருடைய அப்பாவுக்கு.
சாகவே முடியாதுன்னு கொடுக்க கொடுக்க முடியாது. வேற வேணா ஒன்று பொண்ணு எல்லா என்னென்னலாம் உனக்கு தெரியுமோ சாகக்கூடிய சான்சஸ் அத்தனையும் லிஸ்ட்டு போடு. இவ்வளோ வருஷம் நீ வந்து தவம் பண்ணிட்ட எது இந்த பர்பஸுக்குன்னு, அதனால ஃபுல்லாக லிஸ்ட்டு போட்டு கேளு. ஒன்றும் விடாத, சூரிய ஒளியினால் நான் சாகக்கூடாது, இதனால் சாக எல்லாம் கேளுப்பா, நீ என்ன வேணா கேளு. எது எதனால் சாகக்கூடாதுன்னு உனக்கு நீ என்னெல்லாம் தோணுதோ, எதை எதனால் டேஞ்சர்னு நீ ஃபீல் பண்ணுறியோ அத்தனையும், ஸ்கை இஸ் த லிமிட், போடு லிஸ்ட், போட்டு அத்தனையும் ப்ரெசன்ட் பண்ணு. ஓகே அக்ரீட் நான் கொடுத்துட்றேன். ஆனால் சாகவே கூடாது அப்படின்றது வந்து எனக்கே இல்லை. பிரம்மா சொல்கிறார் அவருடைய ஆயுள் வந்து ஏதோ கற்பங்கள், பொறுமா, இப்போ நாலு யுகங்கள் போயிருக்கு இல்லைங்களா, இந்த நான்கு யோகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து திரட்டி போட்டா ஒரு கற்பம் வருமோன்னு. ஸோ அவருக்கும் டெசிக்னேட்டட் போஸ்ட், ஹீ கேன் பி இன் தட் போஸ்ட் ஃபார் சம் கற்பா ஃபார் சோ மெனி யுகாஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கு கணக்கு. ஸோ இங்கே வந்து இப்போ உங்களுடைய நாலு யுகமும் சேர்ந்து எனக்கு ஒரு நாளா கூட இருக்கலாம். யாரு பிரம்மா சொல்றார் இரண்யகசிபுகிட்ட, நான்கு யுகங்கள், நான்கு யுகங்கள்னா 43,20,000 வருடங்கள், அதே தான் 4 பில்லியன் வருடங்கள், கிட்டத்தட்ட கரெக்டா சயின்டிஃபிக்கா மேட்ச் ஆகுது. சயின்டிஸ்டும் அதான் சொல்றாங்க, 4 பில்லியன் வருடம் முன்னாலதான்பா இந்த 14 பில்லியன் வருடம் கொண்ட இந்த அன்னைக்கு, பிரபஞ்ச அன்னைக்கு, அதை வேணா நீங்க திரிபுர சுந்தரின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த திரிபுர சுந்தரியான பிரம்மாண்டமான பிரபஞ்ச அன்னைக்கு தாய்க்கு வயது 14 பில்லியன் வருடங்கள். இந்த 14 பில்லியன் வருடங்கள்ல அப்ப உயிரினங்களவு 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 10 பில்லியன் வரைக்கும் ஒரே ஜட சக்திகள் தான். எல்லா ஜட சக்திகள் எல்லாம் வந்து பிளாக் ஹோலு, சூப்பர் நோவா, மீட்டோராய்ட்ஸு, இந்த ஃபாலிங் ஸ்டார்ஸு, நியூ ஸ்டார்ஸு, ஏன் நியூ ஸ்டார் இஸ் பார்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி புதிய நட்சத்திரம் பிறக்கிறது, எல்லா சித்து வேலைகளும் அவள் பண்ணிட்டு இருந்தா. அவள் பேர் வந்து சித்ரூபி பரதேவதா திரிபுர சுந்தரி அப்படின்னு வாங்க, திரிபுர சுந்தரி, புரியுதுங்களா. மூணு விதமான டைரக்ஷனில் இருக்கான், எது ஆழ்ந்த உறக்கம், விழிப்பு, கனவு. அவளை விட்டு ஒரு ஸ்பே ஒரு ஒரு டைமே கிடையாது, ஒரு ஸ்பேஸே கிடையாது. அப்படி இருக்கிறவ அவ என்ன பண்ணா, அவளுடைய 14வது வயசுல 10 வயசுக்கே உயிரினங்களை தோற்றுவிச்சா. ஜடப்பொருள்களாக ஆற்றல்களாக இருந்தாள் அவள், பொது மனமாக இருந்தாள். இருந்தவளுக்கு ஒரு சில அமீபா மாதிரி இந்த பூமியில போட்டுமே அப்படின்னு சொல்லி உன்னதமான மனித பிறவி அங்க உண்டாகட்டுமே. ஏன்னா அந்த மனித பிறவி மூலமா தான் இந்த பெரிய 14 பில்லியன் வருடங்கள் கொண்ட பிரபஞ்ச அன்னைக்கே ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. என்ன ஆன்ம ஞானம்ன்ற சப்போர்ட் கிடைக்க போகுது. ஏன்னா அவளுடைய தன்மை வந்து அவள் ஆன்ம பொருள். அவ மகாலட்சுமி அஷ்டோத்தரத்துல ஒண்ணு வரும், ஆத்யந்தரஹிதே ஆதிசக்தி மகேஸ்வரி யோக ஜே யோக சம்பூதி மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு வரும். ஆதி அந்தரஹிதே அப்படின்னா என்ன, வித்தவுட் பிகினிங் வித்தவுட் எண்ட். ஆத்யசக்தி மகேஸ்வரி, ஆதிசக்தி மகேஸ்வரி, அதாவது பிரைமோர்டியல் பவர் எது, ஆன்மா. அதுவே தோற்றமாக எடுத்திருக்கார் பிரபஞ்சமே. இப்படி எல்லாமா இருக்கிறதுல நீ தான் பிக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன், உன்னை தேடின்னு வந்தேன். அதுலேயும் இந்த அச்சலம், அந்த அருணாச்சலம் மிகப்பெரியது அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு என்ன மனத்தை போட்டு கரங்கடிச்சுது. இந்த பெருசான இடத்தை போய் பார்த்துடணும் அப்படின்னும் போது தான் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து சொன்னாரு, அதான்ப்பா திருவண்ணாமலைப்பா அருணாச்சலேஸ்வரர் இருந்தது, அவருடைய கோவில் சந்நிதி அங்க இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். திருவண்ணாமலையும் சொன்னா அதிர்ந்து போயிட்டேன், ஓ இங்கேயும் இருக்கா, இது கூட பார்க்காம நம்ம வாழறோமான்னு அவருக்கு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து அருணாச்சல அஷ்டகத்துலயும் அதை தான் சொல்றாரு, சூக்ஷமம் சூக்ஷமம். நம்ம ஒண்ண வந்து கான்கிரீட் ஆயிடுனாங்க, நம்ம எண்ணங்கள் பச்சை பொய்கள், போட்டான் துகள்கள் பச்சை பொய்கள், பிரபஞ்சம் பச்சை பொய். ஆத்யந்த ரஹிதே தேவி, ரஹிதேனா வித்தவுட் பிகினிங் வித்தவுட் எண்ட், ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. என்னது அது, கிட்டத்தட்ட தோன்றி இருக்கிறதுனால மாயாசக்தி, திருப்பி தோன்றி இருத்தல், தான் தோன்றியா, தானாக தோன்றியுள்ளது ஆன்ம பொருள் சந்நிதியில.
மனிதனுக்கு அது ஞானத்திற்கு உதவுவதாக ஆறாவது அறிவு புத்தி அறிவு மன அறிவு கொண்ட மனிதனுக்கு அவன் எண்ணங்களாக இந்த காட்சிகளை பார்த்து இப்படி யாருக்கு இருக்குது அதுக்கே அது இருக்கா இல்லாட்டி எனக்குன்னு சொல்றவனுக்கு அது இருக்கா எதுக்கு எது எனக்கு சூரியனா சூரியனுக்கு நானா அப்படின்னு பார்த்தா சூரியன் நீ பிறக்கிற வரைக்கும் காத்துந்து அதுக்கப்புறம் உனக்கு காட்சியாக தெரிஞ்சு இந்த கேள்வி உங்ககிட்ட நீ கேட்கணும் உன்னையே பார்த்து நீ கேட்கணும் இந்த கேள்வி யார்கிட்ட போய் கேட்கறது நீங்க சொல்லுங்க இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் என்னுடைய மனத்துக்கு ஒரு புதிர் போல ஏற்பட்டிருக்கின்றதா இல்லாட்டி அந்த பிரபஞ்சத்துக்கு இவன் வந்து பார்க்கக்கூடியவனாக அந்த பிரபஞ்சத்தையே பார்க்கக்கூடியவனாக அதனுடைய சக்தியே இங்க இவனா உட்கார்ந்துகிட்டு இருக்கா இதுல எது முதன்மை அப்படின்னு பார்த்தா மனம் கொண்ட நாம் தான் முதன்மை கண்ணதாசன் பாட்டுல கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா ரெண்டுமே இல்லை அதுக்கு முன்னாடி உன் மனம் செஞ்சு கொடி காற்றெல்லாம் உனக்கோசரம் உன் மனத்தினுடைய பிரதிபலிப்புகள் உன்னுடைய மனமே ஆன்மாவில் நீயாக தனிமைக்கு ஆட்பட்ட அகந்தையின் மூலமாக வெளிப்படும் நினைவலைகள் இந்த நினைவலைகள் தான் உனக்கு முன்னாடி பிரபஞ்சமாக இருக்கின்றது பகவான் இதை வந்து இந்த பாட்டில் கேட்குது கேள்வி என்று இந்த எண்ண அலை இரும் நிற்கும் ஓயும் தனியும் இல்லாமல் செல்லும் அப்படின்னா என்ன உண்மை இல்லையப்பா இங்க என்னுடைய அதாவது அந்த சூரியன் எனக்கு தான் அந்த சூரியன் எனக்கு தான் ஆகாசம் எனக்கு தான் பஞ்சபூதங்கள் எனக்கு தான் ஞானம்ன்றது வந்து அங்க விதிக்கப்பட்டிருக்கு எனக்குன்றது யாரு மனிதனுக்கு புத்தி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அங்க போய் சுட்டறிவு படிக்கிறதுக்கு இல்ல சுட்டறிவுக்கு இல்ல அந்த புத்திசாலித்தனம் படுமோசமான புத்தி கெட்டத்தனம் இதெல்லாம் ரொம்ப கிளியர் ஞானம் ஞானம் ரொம்ப கிளியர்னா ஞானம் என்னமோ ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இல்ல ஞானத்துக்குள்ள இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் மார்ஸ்ல அப்படியே மலையும் பள்ளத்தாக்கெல்லாம் ஏறி இறங்கி ஏறி இறங்கி அங்கேருந்து வீடியோவா அனுப்பிச்சிருக்கு யூடியூப்ல போட்டிருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு போய் பாருங்க யாரும் இல்லாத இடத்துல இவங்க அனுப்பிச்சது எல்லா இடத்தையும் பிடிச்சி 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 என்னமா இருக்கு தெரியுமா பாக்கிறதுக்கு கண்டுள்ளா காட்சியா இருக்கு பட் யாருக்குப்பா நம் அறிவுக்கு நம் சுட்டறிவுக்கு நம் மனத்துக்கு நம்ம மனத்துக்கு கேக்குது அந்த வெட்ட வெளியான மார்ஸ்ல இந்த ரோவர் வந்து ரோவரோ ஆப்பர்ச்சுனிட்டியோ ஏதோ பேரு ஆப்பர்ச்சுனிட்டி கியூரியாசிட்டி என்னென்னவோ பேர்ல அனுப்பிச்சிருக்காங்க ஏதோ ஒண்ணு கிட்டத்தட்ட 8 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்குது அங்கங்க எல்லாத்தையும் ஏறி இறங்கி மலையிலலாம் ஏறுது விதவிதமா சூரியனோட ஆங்கிளை எடுக்குது பாறைகளை எடுக்குது மார்ஸ்னு செவ்வாய் கிரகங்க நம்ம ராகுஸ்தலம்னு திருநாகேஸ்வரம்னு கோவிலே வச்சிருக்கோம் நம்ம அதுக்கு அங்கேயே போய் உட்காந்துருச்சு நிஜமான கோவில் அதுவே இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்க திருநாகேஸ்வரம் இல்ல நேர மார்சே அதுக்கு பாலை கொட்டி நம்ம வந்து ப்ளூ கலரா மாறிடும் திருநாகேஸ்வரத்துல பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு ராகுன்னு சொல்லப்பட்ட பாம்புங்க மார்ஸ் செவ்வாய் இல்லையா செவ்வாய் கிரகம் செவ்வாய் தோஷம்னுவாங்க செவ்வாய் தோஷம் எல்லா கோள்கள்லாம் வச்சு நம்ம ஜோசியம் பார்த்துக்கிட்டு அந்த ஜோசியமா இருக்கிற அந்த கோள்லயும் போய் உட்காந்து அது போட்டோவா எடுத்து அனுப்புது இன்னும் ஏதோ இது ப்ளூட்டோவெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் பாருங்க அது யாருக்கு புத்திக்கு தீனியா சயின்ஸ் படிச்சு படிச்சு என்ன பண்ண போற சயின்ஸை படிக்கிற உன் புத்தி எங்க இருந்தது இவங்களும் தினம் காலங்கத்தில் எழுந்து எழுந்து தானே போய் அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி 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 வீடியோவா கோத்து 4K வீடியோவா கோத்து போட்டிருக்காங்க பிரம்மாண்டமா இருக்கு பேசாம பேசுது என்ன பேசுது ஆன்ம பொருளை அப்படியே காமிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட உள்ள உதிக்கின்ற எண்ணங்கள் என்ன காமிக்குது எங்கேருந்து வரும்னு யோசிக்கவே மாட்டேன்ற பத்தியா நீ மாட்டி யோசனையில மாட்டிக்கிட்டு ஆளா ஆட்டம் போடுறையே தவிர
அந்த யோசனைகள் மையமாக நீ உன்னை இன்னும் உடம்பா மாத்திக்கிட்டு இருக்கிய தவிர, எப்படிடா இந்த உடம்புக்குள்ள அது என்னமோ மனம்னு ஒன்று, யோசனை மயமா, எண்ண மயமா, நுணுக்கமா, தாட் ஃப்ளாஷஸ் போல ஒளிமயமா, உணர்ச்சியா, சத்தியமா, சொக்கி போய் அதில் அப்படியே கண்ணு அப்படியே நிற்கிது. ஆள் எங்கேயோ உள்ளே போயிட்டாருன்னு தெரியும் வெளில பார்க்குறவங்களுக்கு. இங்கே இல்லை ஐயா, எங்கேயோ கோடிகளில் புரண்டுக்கிட்டு இருக்கார் பணத்து மேலே. காலத்தை சிருஷ்டிச்சு எப்பயோ வர பணத்தை போட்டு என்னமோ திட்டம் போட்டுட்டு என்னமோ தீவை வாங்கி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அப்படி என்னமோ படம், இதெல்லாம் படம் ஓட்டுறதெல்லாம் யாரு? நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்குங்க. அது கம்ப்ளீட் பேனரமிக் வியூ. அதுகிட்ட இல்லாத வீடியோ இல்லவே இல்லை இந்த பிரபஞ்சத்து. பிரபஞ்சத்து வீடியோ தான் ஆடியோவா உள்ள வந்து நம்மளை போட்டு அடி அடி அடினு அடிக்குது. அதை வந்து பகவான் கேட்குது, கேள்வியா கேட்குது. நுண்ணூறு உனை யான் விண்ணூறு நன்னிட, விண்ணூறு எங்க வெளியில விண் மாதிரி உருவத்துல நீ இருப்பியோ அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாரு. ஆகாசத்தில் தேட ஆரம்பிச்சிட்டேன்னாரு. வெளியில அருணாச்சலம் மிக பெரியதுன்னா அது எங்கேயோ வெளியில ஒண்ணு பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். பார்த்தா தியானம் இவன் ஆகாசத்தை கண்டுபிடிக்கணும்னு கிளம்பினா எங்க கண்டுபிடிக்கிறது? இருக்கிறதே ஆகாசத்துல. கிளம்புற இடத்துல இருக்கிற உடம்பு எப்படியே சுத்தி பார்க்க வேண்டியது. இது என்ன தெரியாது, எங்க நிக்குது இது? சரி, இது உடம்பு இங்க நிக்குது இந்த ஆகாசத்துல, ஸ்தூல பகல் நேர ஆகாசத்துல. கண்ணை மூடிட்டேன்னா தாட் எங்க நிக்குது? மன ஆகாசத்துல. சரி, அந்த மன ஆகாசத்துல எழுந்துட்டு இருக்கிற தாட்டுனாலதான் அந்த மன ஆகாசம் சொல்றோம். சரி, அந்த எண்ணமே ஆறுக்குப்பா அப்படின்னு அதனுடைய ஆரம்பம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு அதை அப்படி பார்த்தேன்னா சிதாகாசம், அறிவு ஆகாசம். ஆகாசம் அது என்ன ஆகாசம்? அறிவே. மார்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி போய் இறக்கி பண்றது என்ன? அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு டேட்டா வாங்குறாங்க. இதுல ரெண்டு மூணு ரோபோட்ஸ் வந்து நாசம் ஆயிடுச்சு இறங்கும் போதே. கூப்பிட கவுந்து அப்ப என்னமோ ஸ்டாம் அங்கெல்லாம், புரியுதுங்களா? என்னமோ பேய் காற்று, சூறை காற்று. அந்த காற்றே இல்லை, கேசஸ். அந்த கேசஸ்ல பேனல்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுது, விழுந்து நொறுங்க. அதையும் மிஞ்சி எம்மா காதகனுங்க நம்ம புத்தி இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சூரனுங்க, நிஜமாவே சூரனுங்க. அனுப்பிச்சிருங்க. ஆனா அது காமிக்கிறதுல இருந்து கிடைக்க வேண்டியது ஞானம். பூமியை போல எவ்வளவு பெருசுங்க அது மார்ஸ். நெப்டியூனு புளூட்டோ தான் ராகு கேதுன்னு ஏதோ வரும். இது செவ்வாய் கிழமைகளாக மாற்றிருக்கோம்ல, அதில் ஒரு கோள். அந்த செவ்வாய்க்கிழமையில், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் அருணாச்சல் அக்ஷரமணம் அதில் வேறு நடந்துக்கிட்டு கரெக்டாக அந்த செவ்வாயில் அதை போட்டிருக்காங்க. அது இறங்கி அப்படியே கல் பாறை அப்படியே பூமி மாதிரியே இருக்கு. பூமி மாதிரி அதுக்கெல்லாம் பேர் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. என்னென்னவோ பேர் கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்துக்கு. கடல்கள்லாம் இருந்திருக்கான் போருமா, எல்லாம் வத்தி கிடக்கு, ஒன்றுமே கிடைக்கும். என்னென்னோ கேசஸ் தான் இருக்கு. அதை போய் தொப்புன்னு இறக்கிட்டு வந்துட்டாங்க. அது பார்த்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. யாருமே இல்லை. ஒரு கிளியரா நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர். இது மார்ஸ், பூமி என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், நெய்பர். இப்படி நம்ம பகிர்முகமாகவே போயிருக்கோம் இல்லைங்களா. இந்த பகிர்முகமாக போகக்கூடிய எண்ணம், எண்ணம் தானே? எண்ணம் வந்து நுணுக்கமான உருவம் இல்லை. ஒளியே நம்மளுடைய எண்ணம் என்ன? ஒளியே. அதுவே நாம். சோ அதுவே நாம இருக்கோம்னா அதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அர்த்தம். டைரக்டா என்ன அர்த்தங்க? யாருங்க இதுல திருடினதுன்னா, இந்த பையன் தாங்க. இவனைதான் பார்த்தோம் கரெக்டா. இவன் தான் வந்து அந்த பொருளை கையில வச்சிருந்தான். அப்பவே நேரடியா கண்டுபிடிச்சிட்டோம், கையும் களவுமா கண்டுபிடிச்சிட்டோம். களவு பண்ணும் போதே கையும் களவுமா கண்டுபிடிக்கப்பட்டுட்டோம், கண்டுபிடிக்கப்பட்டு விட்டான் அந்த பையன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் திருடன், அவன் தான் அது பொருளை திருடன். அத போல இங்க தாட்டு தான் நம்ம வாழ்க்கை. தாட்டுக்கு தலைவன் யாரு? பாவம். அது டோட்டல் கிளைமேட்டு. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு கிளைமேட்டை கொடுத்து ஃபுல் கதை எழுதி வச்சிருக்குங்க. இதுல நீங்க வெளியில எங்கேயோ மார்சல் போய் உட்காந்துட்டு மார்சலுக்கு போறதெல்லாம் யோகா பண்ற மாதிரி
பூமியிலேயே உட்கார்ந்து கவனிக்க முடியாது. மார்ஸ்ல ஏதாவது அங்கேருந்து கண்டுபிடிக்க முடியுமா, ஏலியன்ஸ் இருப்பாங்களா, கனிமங்கள் இருக்குமானா, இன்னும் எங்கேயோ போகுது. வெட்டி வேலை எல்லாம் பண்ணுது. அது வெட்டி வேலை பண்ணா கூட அந்த கேமரால எடுத்து அது காமிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான், தெள்ள தெளிவாக இருப்பது இங்க வந்து என்னுடைய எண்ண ஓட்டங்கள் இல்லை, என்னிடம் தனியான புத்தி உணர்ச்சிகள் இல்லை, பெரிய அறிவு பொருள் ஒண்ணு எல்லாமாக எல்லாமாக இஸ் ஈக்குவல் டு என்னங்க சொல்றது. மார்சனுடைய வெட்ட வெளியின் தனியா பேர் கொடுக்கணுமா அதை? அது கூட என் மனத்துக்குள்ளதானே இருக்கு. அந்த மனத்துக்குள்ள இருப்பதை மனமாக உணர்த்துவது, மனமாக இருக்கும் எண்ணம் கொண்ட காட்சி தானே. காட்சின்றது ஒரு வீடியோ பகுதி தானே. வீடியோ பகுதியே கூட ஆடியோ பகுதியும் வச்சுக்கிட்டு அந்த ஆடியோ பகுதியினால நிறைய உபத்திரவத்துக்கு மனித சமுதாயம் ஆட்பட்டிருக்கு. பகவான் தானும் ஆட்பட்டதா சொல்றார். சிறு வயதுல அறிவரு சிறுவயது அது முதல் அருணாச்சலம் மிக பெரிதென அறிவினில் இளங்க அப்படின்னு சொல்றாரு. அருணாச்சல அஷ்டகத்துல ஃபர்ஸ்ட் பாட்லயும் சொல்றாரு. இங்க வந்து என்ன சொல்றாரு? நுண்ணுறு உனையான் விண்ணுறு நன்னிட எண்ணலை இரும் என்று அருணாச்சல என்று எண்ண அலை இரும், நீர்த்து போகும், இல்லாமல் போகும். நீ அப்பேற்பட்ட பெரிய பொருளாச்சேப்பா, நீ தோற்றத்துக்குள்ள வரத்துக்கு சான்ஸ் இல்லையாப்பா, உருவம் ஆறதுக்கு சான்ஸே கிடையாதுப்பா. இதுல கிளியர் ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் உருக்கொண்டவைகள், நம்மள நம்மளாவே இருக்கு. தே ஆர் அஸ், தாட்ஸ் ஆர் அஸ், தே டோன்ட் ஸ்டாண்ட் செப்பரேட்லி அண்ட் ஹைட் அஸ் ஃப்ரம் த ரியாலிட்டி. தே ஆர் த வெரி எம்பாடிமெண்ட் ஆஃப் ignorance or veiling or clouding, whatever you call it. பாசி படலத்தை நல்லா போடுது. மனம் எப்படி இருக்கு? பாசி படலம், ஒரே ஒரே எண்ணமயமா, பேச்சு மயமான, எண்ணமயமான, அர்த்தங்கள் நிறைய மயமான, காட்சிகள் மயமான, அர்த்தங்கள் கொண்ட பேச்சு மயமானவைகள் பாசி படலம். எப்ப பாரு இதை வந்து சர்வசாதாரணமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேரடியாக இப்போ சத்தங்கம் நடக்கும் பொழுதே நீங்க உணரணும். அதுவாகவே இருந்துக்கிட்டு அது எப்படி விலகும், அதுவே அதை எப்படி விளக்கும்? ஸோ அதை வந்து இன்னும் ஆணித்தரமாக நம்ம சந்தேகிக்கணும், சந்தேகிக்கணும். என்ன இதுவரைக்கும் நம்மின்னு இருந்தோம்ல, நம்புறோம்ல, பேச்சை நம்புறோம். ஏன்னா வாழறவனை சத்தியம் நினைச்சதுனால நிறைய எண்ணங்களை அது உற்பத்தி பண்ணுது. வாழறவன் சொல்லப்படுற அதே எண்ணுபவன், வாழுபவன், வாழுபவனும் எண்ணுபவனும் ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் தானே, சேம். பேச்சுக்கோசரம் கம்யூனிகேஷனுக்கோசரம் மாத்தி மாத்தி நான் சொல்றேன், வாழுபவன் தானே எண்ணுபவன். ஸோ எண்ணுபவனே வாழுபவனாகவும் உடம்பாகவும் உலகமாகவும் இருக்கும் பொழுது அவன் எப்படி வந்து அதை விட்டு அதை ஆப்ஜெக்டிவா பார்த்து அதை பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் நம்ம எப்ப பாரு பாத்தீங்கன்னா, எதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுகிட்டே மாட்டிக்கிட்டு அப்படியே யோசனை மயமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா தியானங்களும் பொய்த்து போய் விடுகின்றன. அதனாலதான் நான் விசார தியானம், விசார தியானம் சொல்றேன். ஆள் இல்லாத இடம் பா ஃபர்ஸ்ட். ஆள் இல்லாத இடம்னா என்னங்க அர்த்தம்? நீங்க ஆளா மாறுற விதமே எண்ணம், எண்ண ஓட்டமயம், உணர்ச்சி ஓட்டமயம், வீடியோ ஓட்டமயம், ஆடியோ ஓட்டமயம், என்னன்னு சொல்றது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல எப்படி வெட்ட வெளியை பார்க்கறது, ஆன்ம பொருளை எப்படி பார்க்கறது? அதனால தான் வந்து ரொம்ப சகஜம் வேண்டியதா இருக்கு. ஏன்னா நுணுக்கத்துலேயும் நுணுக்கம். ஒரு குழந்தை பிறக்கிற பிரசவத்தை எவ்வளவு மென்மையாக அட்டன் செய்கின்றார்கள். ஏன்னா ஒரு உயிரும் வருகின்றது, அதை ஈன்று எடுப்பவளும் ஒரு உயிர். எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு மணி நானோ செகண்டும் ரொம்ப முக்கியம் இல்லை, எந்த உயிரினமா இருந்தாலும். ஏன்னா நேரடியாக இறைவனே உயிர் கொண்டு வருகின்றான் உயிரினங்கள்ல, அதுல மனமா இருக்கிறவன் இவன். அப்படின்னா அந்த மனத்தை எப்படி மேய விடாம நிறுத்தணும்? நம்ம எவ்வளவு ஜாகிரதையாக விழிப்பு நிலை பூரா அப்படியே சிந்தாமல் செதறாமல் தழும்பாமல் எண்ண ஓட்டங்களினால், உணர்ச்சி ஓட்டங்களினால், அர்த்தங்களினால், ஆடியோ வீடியோக்களினால், அஞ்சு புலன்களினால்,
அவைகளுக்கு உரு உரு இருக்கின்றதா? உணர்ச்சி மயமாக இருக்கும் அர்த்தம் கொண்ட ஒரு ஒலி கொண்ட வார்த்தைக்கு எண்ணத்திற்கு உருவம் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அதுவே ஓயணமா இல்லையா? அதனாலதான் பகவானை கேட்கிறது என்ன அலை என்று இரும், என்னைக்கு தனியும், என்னைக்கு போயிருது, என்னைக்கு நான் ஸ்நானம் பண்றது, உன்னை கண்டுபிடிக்கிறது, அதனால என்னால முடியாது. ஆக்சுவலா என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லி நம்ம முயற்சியையும் கைவிடவே முடியாது, அதுவும் சொல்றேன். அதுல எல்லாத்தையும் விளக்கிறார். உன் முயற்சியை நீ கைவிட்டு விடாதே, நீ நீ உன்னுடைய பிறவியே உனக்கு எண்ண ஓட்டங்களாக உனக்குள் உற்பத்தி ஆக வேண்டும் என்று கொடுக்கப்பட்டதே. ஒவ்வொரு எண்ணத்தையுமே நாய்த்தோல்ல விடுகிட்டுற மாதிரி பக்கத்திலேயே இருக்கணும். உனக்கு புரியல, புரியற விஷயம் இல்லை, என்ன திருப்பி எண்ணம் தான் ஊடகம் நம்மளுக்கு. அறிதல் தெரிதல் புரிதல் ஊடகமா நம்மளை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருக்கிறதே வந்து புத்தியும் மனம் தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்க. அதை வேற இங்க பட்ட தீட்டுறது. அப்ப அதனுடைய போட்டா போட்டியினுடைய உச்சம் தான் வந்து படிப்பு. அத்தனை ஆப்ஜெக்டிவ் சயின்சஸும் எவ்வளோ யூனிவர்சிட்டிஸுங்க உலகம் பூரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி பெருமையும் மனப்பெருமையும் கற்பனை வளங்களையும் கண்டுபிடிப்புகளையும் கொண்டாடி போற்றி பேசி எவ்வளோ பேசியிருக்கோம். பேசின வாய்க்கு போடு மாஸ்க், போடு மூடு வாய். எல்லார் மூஞ்சிலையும் கலர் மாஸ்கை வச்சு தான் அவங்க ஆளே இனிமேல் சொல்லணும் போல்ருக்கு. இந்த பச்சை மல்ல பச்சை கலர் மாஸ்கை கூப்பிட்டு சிவப்பு கலர் கூப்பிடுறாரு கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க போல்ருக்கு. இனிமேல் ஏன் மூஞ்சே தெரியல, அவர் என்னதான் பேரை சொன்னாலும். ஏங்க உருவத்தை கண்டுபிடிக்கணும்னா முகம் முகம்தான் காமிக்கணும். முகத்தில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இதுதான் மூடி இருக்குன்னா பச்சை மல்ல பச்சை கலர் மாஸ்கை கொஞ்சம் கூப்பிடுங்க, சிவப்பு கலர் மாஸ்க் கூப்பிடுறாங்கன்னு சொல்லுங்க, அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் புத்தியினுடைய இதுதானே. உண்மையில் என்ன பகவான் என்ன சொல்லுது? எண்ண அலை என்று இருக்கும், இன்றைக்கு தனி. நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நம்மளுக்கு அந்த உரம் இருக்கா? நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய விசாரம் சும்மா இருலாம் எப்படி பண்றோம்? நம்ம எப்படி பண்ணணும் ஓயாம? எண்ணுபவனையே பார்க்க ஆரம்பிச்சிடும். எண்ணத்தை கூட பார்க்க வேண்டாம், ஏன்னா எண்ணம் வந்துகிட்டே இருக்கு, புத்தி செல் போல வந்துகிட்டே இருக்கு. பார்க்காம விட்டா இன்னும் நிறைய வருது, பார்த்தா கொஞ்சம் தனியுது. சரி, எதை பார்க்குறோம்? எண்ணுபவனை பார்க்கணும், பாவத்தை பார்க்கணும், அடிப்படை பாவத்தை பார்க்கணும். அப்படி பார்த்த ஒரு பெரிய விஞ்ஞானி நம்ம பகவான் வேங்கடரமணன். அற்புதமா இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. இப்ப பாட்டுக்குள்ள போயிடுவோம். நுண்ணுறு உனையான் விண்ணுறு நன்னிட எண்ணலை இரும் என்று அருணாச்சலா. அருணாச்சலா, அதி சூக்ஷ்ம உருவாகிய சீதாகாச சுரூபமாய் விளங்கும் உன்னை. சீதாகாச சுரூபமாய் என்ன என்ன? இப்போ அந்த 14 பில்லியன் வருடம் அது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு பிரபஞ்சம்னு ஒன்று பெருசாக சொல்கிறாங்க. அது பெரிய பெரிய நீங்காத உதிக்காத அறிவே அது, அதுவே அது. நீங்களும் நானும் நம்மளுக்குள்ளே தோன்ற எண்ணங்களும் அதை மனிதன் மொத்தம், இப்போ நான் மனிதன்ற மொத்தம் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனிதர்கள் என்ற நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்ககிட்ட உட்காரும்போது எப்படி நிற்கணும்? அந்த பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சமே பெரிய அறிவு வெளியாம், சிதாகாச வெளியாம், பேரறிவு வெளி, உருவமற்றதான். நுணுக்கமான உருவம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம கிட்ட அடங்குது. அது எப்படி அடங்குது? நம்ம கிட்ட இருக்கிற அந்த எண்ண ஓட்டம், எண்ணுபவன் உதிக்கிற இடத்துல இருப்பது வேற யாருக்கிட்டே இல்லை. இது ஒரு பெரிய சீக்ரெட் நம்மளுக்குள்ள இருக்கட்டும். 5 உயிரினங்கள் வரைக்கும் கிடையாது உலகத்தில். இங்கே ஆன்மீகம் நடத்திட்டு இருக்காங்களா, அவங்க தெரியவே தெரியாது. பாவம் விஞ்ஞானிகளோடு சேர்ந்து அவங்களுக்கு மார்ஸுக்கு போக முடியல. தவிர இந்த மனத்திலேயே தனியாக ஏதோ ஒரு ஆன்மீகத்தை எடுத்து வெளியில் உலகத்தில் விழிப்பு நிலையில் தனியாக இன்னொரு மார்ஸ் மாதிரி ஒன்றை வச்சு, புரியுதுங்களா, அதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து என்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அறியாமல் இருக்கணும் பாருங்க. ஆனால் உண்மை எங்கே இருக்கு? நம்மக்கிட்ட ஒரு எண்ணம் நம்மளை அப்படியே செல்ல போல உட்கார வச்சு அப்படியே யோசனை நிலை உட்காந்து, ஏ என்னடா ரொம்ப நேரம் அந்த இடத்த விட்டு நகராம உட்காந்துருக்க அப்படின்னு வந்து கீழே வந்து மூச்சு வருதான்னு பார்த்துட்டு போவாங்க. கண்ணை தந்தனே அதை போயிட்டான் அவன் அப்படின்னு அளவுக்கு வீட்டில் என்ன தாட்ஸ். ஆழ்ந்த உறக்கத்தில் அறவே இல்லை, பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இல்லை, மார்ஸில் ஒன்றுமே இல்லை. நான் பார்க்குறேன்
யாராவது யாராவது அங்கே தெம்படுவாங்களான்னு பார்க்குறேன். ஆள் தெம்பல்ல, ஒரு நாய்க்குட்டி தெம்பல்ல, ஒரு பூச்சி தெம்பல்ல, பெரிய சுரூபம் பூமியோட பெருசு. பூமியில் நம்ம எப்படி சுத்து சுத்தம்னு சுத்துறோம் ஃப்ளைட்டில், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. கடல் அழகென்ன, மலை அழகென்ன, சூரிய அஸ்தமன அழகென்ன, பண்ணத்து பூச்சியினுடைய அழகென்ன, இயற்கையின் அழகென்ன, அந்த அழகென்ன, இந்த அழகென்ன, கவிதை என்ன, எல்லாத்துக்கும் வார்த்தைகள் என்ன, வார்த்தைகள்ல அர்த்தங்கள் என்ன, அர்த்தங்கள் வியப்பது என்ன, என்ன என்னன்றதுக்கெல்லாம் பின்னாடி எவன்ற கேள்வியே கிடையாது வேற இதே பிரபஞ்சத்துல. மார்ஸ் யூடியூப்ல பார்க்கும்போது நான் இப்படிதான் பாக்குறேன், யாருக்கு இது, யாருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த மனிதனுக்கு தான் பேசாம பேசி சொல்லுது. அப்ப கூட பேசல, அது எண்ணமாவே மாறலைங்க. அதைதான் பகவான் சொல்றார், எண்ணம் நம்மளோட எண்ணமா மாறலப்பா, அது நம்மளோட உணர்ச்சி கிடையாதுப்பா. அதனால நீ தயவு செஞ்சு அதுல போய் லாக் ஆயிட்டு அதெல்லாம் வேற நீ வந்து எழுத்து வெளியில ஆன்மீகமா சொல்றத நிறுத்திடு. ஆனா நீயே அது கிடையாதுப்பா, நீயே உன் உணர்ச்சி கிடையாதுப்பா, நீயே உனக்குள்ள ஏற்பட்ட கற்பனை மயமான நாளையோ அடுத்த மாசமோ அடுத்த வருடமோ கொரோனா முடிந்த காலமோ அப்ப கிடைக்க போற பணமோ பெருமையோ புகழோ படிப்பறிவோ அழகோ, இந்த கான்செப்ட்ஸ் எதுவுமே இல்லை. பட் இட் இஸ் கான்செப்ட்லெஸ். பட் வேர் ஆல் த கான்செப்ட்ஸ் டேக் பர்த், கர்ப்ப கிரகம் பா, த பிளேஸ் ஆஃப் கன்செப்ஷன், அதை சூறையாடினது நான். நம்ம கிட்ட நான் என்னுடைய வேர்கள், நான் பிறந்த உடனே என்னுடைய வேர்களை எப்படி பெருக்கலாமான்னு பார்க்குது. என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய அழகு, என்னுடைய உடல், பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் ஃபிகர், படிப்பறிவு, பணச்செழுமை, நம்மளுக்குள்ளேயே நமக்கே போட்டி. புரியுதுங்களா? கண்ணாடி எல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓயாம? காத்தால பார்த்ததுக்கு இப்ப அரை மணி நேரம் கழிச்சு எவ்வளவு அழகா மரம்ப மாறி இருக்கும், இல்லாட்டி எவ்வளவு கேடா மாறி இருக்கும். யார் பண்றது? நான் பண்றார், வச்சு பண்றார், நம்ம வச்சு சாவகாசமா பிறப்பை கொடுத்து சாய்ஸ் இருக்கா மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஆனா இந்த உண்மை பொருளை தேடுறவங்க கிட்ட கிடைக்கிற ஒரு ஒரு வேகம் பார்த்தீங்கன்னா, முதல்ல தன்னை ஒழிச்சு கட்டி தொலைச்சிட்டு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல வெறி கொண்டு இருப்பாங்க. பத்து பத்து நிமிஷம் வீடியோ தாங்க யூடியூப்ல மார்ஸ் பத்தி போட்டிருக்காங்க, நிறைய இருக்கு, எல்லாரும் போய் பார்க்கலாம். நம்ம சினிமா படம்லாம் பழைய காலத்து படத்துலேருந்து இன்னைக்கு படம் வரைக்கும் ஒரே ஆளுகள் ஜெய் 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 ஜெய்னு வித விதமாக இவங்க பண்ணுற சேட்டையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். வெறும் வெட்டார வெளியெல்லாம் நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க படத்தில். அங்கே ஒன்றும் இல்லை, மிஷின் மிஷின் மிஷினு கூட ஓட்டிட்டு போகிறது ஆள் இல்லை, அந்த மிஷின் கூட தெரியல. அது அந்த அளவுக்கு அந்த பேனல்லேருந்து கேமரா வச்சுருக்காங்க, அது எடுத்துருக்கு பாருங்க. இறைவனை நேரடியாக பரம்பொருளை நேராக பார்த்துடலாம். இப்படிதான் நம்ம கிட்ட வந்து உள்ள வந்து அது நம்மளுடைய எண்ணமா வந்து விளக்கலை, நம்மளுடைய உணர்ச்சியா மாறி வந்து நான் தான் ஆன்ம பொருள் பத்தியா, இந்த உணர்ச்சி வந்து ஆன்ம பொருள், இந்த எண்ணம் பத்தியா இதுதான் ஆன்ம பொருள் எண்ணம், இப்படி எல்லாம் தான் அரையும் குறையுமா விட்டுட்டு வந்தவன் தான் கடை போட்டு இருக்கான் வெளியில ஆசிரமமா. ஏமாந்து தான் ஏமாந்துட்டான், ஏமாந்துட்டான், கம்ப்ளீட்டா ஏமாந்துட்டான், அவன் ஏமாந்துட்டான். தனக்கென உருவு இல்லாத, தனக்கென எந்த சார்பும் இல்லாம தானான தன்மயம், அது பெரிய பொருள். அது தாயுமானவரும் அப்படித்தான் பேசியிருப்பார், அத சொல்லியிருப்பார் ஒரு பாட்டுல. மோனமான மௌன பண்புன்றைய அருளி அந்த பண்பிற்கே தான் தேசமில்லை காலமில்லை ராப்பகலாம் தோற்றம் இல்லை ஆதி இல்லை அந்தம் இல்லை நடுவும் இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட இல்லை 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 அப்படிலாம் இல்லைன்னா கூட
எல்லாத்தையும் விழுங்கிட்டு சைலன்ஸாகவே உபதேசம் பண்ணுதான். யாருக்கு? உள்ள கம்ப்ளீட்டாக எண்ணத்தை நம்பாமல் ஒழிச்சு கட்டி, உணர்ச்சிகளை நம்பாமல் ஒழிச்சு கட்டி, தான் உடம்பாக இருக்கோமா என்னமா இருக்கோன்னே தெரியாத ஆன்ம பார்வையாகவே இருக்கிறவனுக்கு அருள் மழை உபதேசம், அருள் மழை உபதேசம். அங்கே ஒரு தனி நான் வந்ததுன்னா போகிறோம், அவ்வளியே பிரம்மாண்டமான 14 பில்லியன் வருட ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் கிருகிருகிருகிருகிருகிருகிரு உள்ளே வந்துடும். அதெல்லாம் வரவே வேண்டாம். இல்லை, ஒரு தூக்கத்தில் அது ஒழிச்சு கட்டுதுன்னா நித்ராசக்தின்றது வந்து பிரபஞ்சத்தை ஒழிச்சு கட்டி நம்மளுடைய உண்மையை அப்படியே காமிக்குது. இந்த வேறு நீயே இல்லை, அப்புறமா தான் அந்த பிரபஞ்சம், அந்த மார்ஸ் அப்படின்னு நித்ராசக்தி, ஒன் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் தட் மனம் வந்து அதனுடைய ஒரு சக்தி. அந்த மனத்துக்குள்ள நித்ராசக்தி, கனவு காணும் சக்தி, நனவாக உண்மை போல மார்ஸை காமிக்கிறதும், வேற என்னென்னமோ கோள்களை காமிக்கிறதும், அண்ட பேரண்டங்களை காமிக்கிறதும், எல்லாத்துக்கும் சயின்ஸு 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 பேச்சு பேச்சு, ஃபுல்லா இன்டர்நெட் பூரா கொட்டி கிடக்க கொட்டி கொட்டி கொட்டி. கம்ப்ளீட்டா மொத்தம் வந்து கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்து இதை படிச்சு அந்த த்ரில்லையே மாட்டி போயிடுவான். ஓ உயிரை போடும், போயிட்டே இருக்கும் லைனா. பாடி எடுப்பாரு, தினம் தினம் இன்டர்நெட்ல உட்காருவார், போவார், பாடி எடுப்பாரு, உடம்பு எவ்ரி டே யில் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த வீடியோஸ் அண்ட் திங்ஸ். அப்படியே பார்த்து போவார், அப்படியே பார்த்து போவார், அப்படியே பார்த்து போவார். இது பகவான் சொல்லுது அற்புதமா. அதி சூக்ஷ்ம உருவாகிய சிதாகாச சுரூபமாய் விளங்கும் உன்னை நான் என் இதயத்தில் நாடி சேர்ந்து அனுபவிப்பதற்கு தடையாக உள்ள கடல் அலைகள் போன்ற எண்ண அலைகள் உள்ளத்தில் மோதுகின்றன. உன் அருளால் அவை என்று ஒழியுமோ அந்த நாள் என்றோ. விண்ணினும் நுண்ணருள் வெளியே, விண்ணை விண்ணை விட நுட்பமான ஒரு வெளியே, நுட்பமான ஒரு வெளியே அப்படின்னு கூறியிருக்கின்றார். அருணாச்சலனை இதய வெளியில் இரண்டர கலந்து அனுபவிக்க தடையா இருப்பவை அகந்தையின் வாசனைகள், அகந்தையின் தனிமைகள், நினைவலைகள், உணர்ச்சி அலைகள், பிரபஞ்சமாக இருக்கும் தன்மைகள். பிரபஞ்சமாக இருப்பதற்கு உள்ள ஒரு உணர்ச்சி வந்து அவனை வந்து உணர்ச்சி மயமான உடம்பு மயமாக ஆக்கி, அந்த உடம்பு மயமான உணர்ச்சி எண்ணமயமாக வாசனைகளாக உள்ளே தெரிந்து, அந்த எண்ண அளவிற்கு எந்த அளவுக்கு அறிதல் தெரிதல் புரிந்தல் நடந்திருக்கிறதோ அவைகள் அங்கே உலகத்தில் இருக்கா மாதிரி அவனை பாவிக்க வச்சு அப்படியே அந்த எண்ணத்தில் அப்படியே தேங்கி மோதிக்கிட்டு இருக்கேப்பா, இது என்னைக்கு ஓயும், தன் மேலேயே மயக்கம்பா, தன் உடம்பா இருக்கிற உணர்ச்சிகள் மேலேயே, அவைகளால் அவைகள் மூலமாக நான் பதித்து கொண்ட அனைத்து திருப்பி திருப்பி நினைவலைகள் மேலேயே மயக்கம்பா, இந்த எண்ண அலை மயக்கம் என்று இறுதியாய் முடியும். இன்னைக்கு நான் வந்து இந்த சைடே கிடையாது அப்படின்ட்டு உண்மயமாகவே, உருவம் இல்லை அருள்மயமாகவே இரண்டர கலப்பேன். இறைவன் அருளால் ஜீவபோதம் அழிந்தால் அன்றி எண்ண அலைகள் ஓயாது. இறைவன் அருளால் ஜீவபோதம் ஒழிந்தால் அன்றி, ஆனா இறைவன் அருளுக்கு பாத்திரம் ஆகிறதுக்கு நம்ம சதா நிற்கணும். பகவானுக்கு எப்படி பெரிய உருவம் போல் இருக்கு அப்படின்னு திருவண்ணாமலையை நோக்கி வரும் பொழுது மூஞ்சிலேயே வந்து அரையிற மாதிரி ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து, அந்த காலத்துலலாம் நினச்சி பாருங்க, ஒரு பில்டிங் கூட இருந்திருக்காது, நேரடியாக இயற்கையாக மலை வந்து எங்கேருந்தோ ஸ்டேஷன்லேருந்தே தெரிஞ்சிருக்கும். 30 கிலோமீட்டர்லேருந்து மூஞ்சியில் வந்து அரையிற மாதிரி ஆகாசம் அரைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, நம்ம சூழ ஆகாசம், நம்ம உடம்புக்குள்ள ஆகாசம், கண்ணினோட காட்சியினுடைய பார்க்கும் திறமைகள் அத்தனையுமே மனத்தில் பதைந்த வெளி ஜட ஆகாசத்தினுடைய பதிவுகள்லேருந்து தான் தனியாக பொருட்கள் தெரிகின்றன அப்படின்னு அப்படியே மல்டி டைமென்ஷனலா எப்படி ஒரு வைரக்கல்லுல பல பட்டைகள் பல பல விதமான ஃபெசர்ஸ் இருக்கோ, ஒவ்வொரு ஃபெசர்ட்லயும் அப்படியே அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆகாயம் அப்படியே எப்படி இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட், இந்த சேம் வே நம்மளுடைய ஒரு எண்ணம் வந்து
உடல் மயமா அப்படியே பிரபஞ்சத்தினுடைய டைமென்ஷன் மயமா நிக்குது அந்த இடத்துல. இது போறதுக்கு வந்து அடிப்படையில வந்து அவன் வந்து நம்மள ஆட்கொள்ளணும். அவன் எப்படி ஆட்கொள்ளுவான்? ஒன்னு வெளியில குரு ரூபமா உணர்ந்தவர் ரூபமா வந்து சச்சங்கமா கொடுத்து ஆட்கொள்ள முடியும். இல்லாட்டி உள்ளுக்குள்ளேயே வந்து பிறவியிலேயே வாசனைகள் அங்க முடிகிற மாதிரியும் சுப வாசனைகள் இழுந்து அப்ப கூட வந்து அது கான்கிரீட்டை சார்த்துக்கும் கிறிஸ்டலை சார்த்துக்கும் உணர்ந்தவர் தான் அதை வந்து கடைஞ்சு மாணிக்க கல்லு தான், ஆனா அது மேல இருக்கிற அழுக்கு அப்படி கிடக்கு, பட்ட தீட்டப்படும். சச்சங்கம்ன்றது பட்ட தீட்டம், கடைஞ்சு எடுக்கணும் உள்ள இருக்கிற மாணிக்க. ஏன்னா அதுக்கு இயற்கையில ஒளி இருக்கு, தெரிக்குது. கண்ணாடி கல் வந்து ராத்திரில மக்கி கிடக்கும், ஏன்னா இருட்டு தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்றோம். ஆனா ராத்திரில மாணிக்கம் வந்து அதுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை காமிக்கும். வைரக்கல் தனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை காமிக்கும், ஏன்னா அதுக்குள்ள வெளிச்சம் ட்ராப் ஆயிருக்கு. அதனாலதான் இட் ஹஸ் பிகம் டயமண்ட், ஒளிய பிடிச்சு வச்சிருக்குது. கோடி 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 வருஷமா பூமியில அடியில் இந்த கல் இது. மேல்மட்டத்துல இப்பதான் இருந்ததுன்னா அது கரி, கரியே தான், கரித்துண்டு தான் மாணிக்கம். இது வைரம், வைரம் வந்து செயின்ல டாலரா தொங்குது, வைர நெக்லஸா தொங்குது. கரி வந்து புழக்கடையில அடுப்புக்கோசரம், விறகு அடுப்புக்கு முதல்ல போடுறதுக்கோ இதுக்கோ கரியை ஓரமா வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்க இருந்தாலும் டஸ்ட் அது வெளியில வைக்கப்படுவேன். ஒரே பொருள் தான், ரெண்டுமே வந்து பூமியிலிருந்து வந்தவை. எல்லா எண்ணங்கள் தான், ஆனா உள்ள தெளிவா சத்வகுணமயமா இருக்கிறது வந்து வைரக்கல் போன்றது. எண்ணத்தில் சிக்கி கொண்டவனும் அப்படியே வெற்று பார்வையோட உட்கார்ந்து இருப்பான். அவன் எண்ணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கான், அந்த அனுபவத்துல அவன் இதோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. He is caught in some imagination and is lost in his experiences, his restations. He is last. He is never last. He never allows an entity to immerse in thoughts or remembrances. Yaaru? Yani. Clear ah theriyum. மேகம் ஒட்டுமொத்தமா மறைக்குதுங்க, எண்ணம் ஒட்டுமொத்தமா மறைக்குதுங்க. இது அன்பாவ, இது இல்லவே இல்லைங்க அவருக்கு. என்னைக்குமே என்டர்டெயினும் பண்ண மாட்டாரு, என்னைக்குமேன்றது கூட தாட்டு, அதனால அது கூட இருக்காது. அப்படின்னு அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு க்ஷணத்துல வந்து ஒண்ணும் இல்லாம இருப்பாரா அப்படின்றீங்க? எப்படியுமே இருக்க மாட்டாரு. எது அறிவு வழி, அந்த அறிவு வழி அவரா இருக்கும், அவர் அதுவா இருப்பார், அது அவரா இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. நம்ம இதை கோட்டை விட்டுருவோம், நம்மள மாதிரித்தானே ஏதோ உட்காந்துட்டு இருக்கார் பாவம், ஒரு 10 ரூபாய் போட்டு போவோம் அப்படின்னு நினைச்சுருக்கோம். நம்ம இறைவன் அருளால் ஜீவபோதம் அழிந்தாலன்றி எண்ண அலைகள் ஓயாது, எண்ணங்கள் இல்லாது அழிந்தாலன்றி சுரூப அனுபவம் சித்தியாது. சுரூபம் என்னது? இதே மாணிக்கக்கல் தான், அதுவே எண்ணமற்ற மனம், நிர்மலமான புத்தி. இதெல்லாம் வைரக்கல்லு மாதிரி தானே ஒளிர்விட்டு, ஏன்னா அப்படி செஞ்சதே அது, அப்படி செஞ்சதே அது. அதனுடைய ஈர்ப்புனால தான் எண்ணங்கள் போச்சு, அதனுடைய ஈர்ப்புனால தான் தனி நான்பாவத்துக்கு இடமே இல்லை. இடம் இல்லைங்க, இடம் இல்லாததெல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரியுங்க. இதுதாங்க ஆன்ம ஞானம், தெரியும். அதிலேயே இரண்டரை கிடப்போம். இந்த அனுபவத்துக்கு தான் சத்சங்கங்கள் கண்டிப்பாக இங்கு சித்திக்கும். எண்ணங்கள் இல்லாது அழிந்தாலன்றி சொரூப அனுபவம் சித்தியாது, எனவே அவைகளை அழித்து என்றும் உன்னுடன் கலந்திருக்க அருள் செய். அப்படி நீ செய்யும் நாள் என்று வருமோ என்று மனமுருகி பிரார்த்திக்கிறார். அப்புறம் இது தொடர்பாக தான் நான் அருணாச்சல அஷ்டகத்துல சொன்னேன், நின்னையான் உருவேன எண்ணியே நன்ன, நிலமிசை மலையினும் நிலையினை நீதான், நிலமிசை மலையினும் நிலையினை நீதான், உன்னுரு அருவென உன்னிடின் விண்ணோக்கு
உறவுல அலைதரும் ஒருவனை ஒக்கும் உன்னுரு உணலர உன்னிட முன்னீர் உரு சருக்கரை உருவென என் உரு ஓயும் என்னையான் அறிவுற வே என்னுரு வேறேது இருந்தனை அருணவான் கிரி என இருந்தோயின் ஒரு பாட்டு. இதுல அற்புதமா சொல்வார், நின்னை உரு என எண்ணியே நான் உன்னை தேட ஆரம்பித்தேன். நீ பெரிய உருவு கொண்டவன். நான் வந்து சின்னதா 16 வயசு 15 வயசுக்கு சின்னதா அவ்வளோண்டு ஒரு 5 அடி ஒல்லியான தேகம் கொண்ட ஒரு பையன் அவ்வளோதான் அப்படின்னு தன்னை வந்து அந்த பையனாகவும், பையனாக இருந்தாதான் வந்து பெருசு சிறுசுன்ற கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவருக்குள்ளேயும் வரும். அந்த அதுக்கு அதுக்கு ஒட்டி விட்டு அவருடைய தேடுதலாம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படித்தான் நானும் தேடினேன். ஏன்னா என்ன நான் உருவன்னு எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துலயே தேட ஆரம்பிக்கும் நிலையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய அகந்தை தான் வந்து என்னுடைய உருவமாக இருந்து என்னை முயற்சி செய்ய வைத்தது. இங்கே நம்ம முயற்சி என்ன பண்ணுறோம், சசங்கம் என்ன பண்ணது, இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணது. ஃபர்ஸ்ட் உனக்கே உருவம் கிடையாது, உனக்கு உருவம் கிடையாதுன்னு என்ன உன்னுடைய எண்ணம் தான் வந்து உன்னுடைய உருவம் நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணமே பொய்யன். ஸோ அப்படின்னா உனக்கு உண்மையாக உடம்பில் இருந்தால் கூட நீ உடம்பு கிடையாது. என்ன அந்த உடம்பாக இருப்பது உன்னுடைய எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சிகள். ஸோ அந்த உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் கூட உருவம் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவைகளை நீ ஆராய்ச்சிக்கணும். என்ன ஆராயணும், ஒரு 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 டைமென்ஷனலாக வர ஒரு சந்தோஷ உணர்ச்சியோ ஒரு ஆசை உணர்ச்சியோ ஒரு கோப உணர்ச்சியோ என்ன உணர்ச்சியோ அவருக்கு பெருசுன்னு தோணுச்சு இல்லை, அது ஒரு உணர்ச்சி தானே. அருணாச்சலன் மிகப்பெரியவன் இந்த பிரபஞ்சத்திலேயே அப்படின்னு தோணுச்சு இல்லை. அதுக்கு காரணமாக இருந்தது அவர் உடலளவாக இருந்த, அவர் தனி மனிதனாக இருந்த நானினுடைய வெங்கடரமணன் என்ற பாவம் தானே, நான் பாவம் தானே, அதுதானே அவர் அப்படி உற்பத்தி பண்ணிச்சு. ஆனால் அதை வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த ரிசர்ச் அந்த இன்வெஸ்டிகேஷன் அவர் பண்ண விதம் தான் இந்த செய்யுள். அதுக்கு தான் இந்த செய்யுளையும் நான் உடனே சொல்லணும்னு இதை எடுத்தேன். நின்னை யான் உருவென எண்ணியே நன்ன தேட, ஏன்னா நான் உருவா இருக்கேன் அதனால நீ உருவா இருக்கணும். ஆனா நீ பெரிய உரு, நான் ஒரு ஆள்னா நீ கோடி 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 அவ்வளோ பெரிய ஆள், நீ அவ்வளோ பெரிய உருவம் நீ அப்படின்னு தான் நினைச்சதா. நிலைமிசை மலையெனும் நிலையினை நீதான், இப்பிரபஞ்சத்தில் நீயோ அருணாச்சலம் என்னும் மலை வடிவ நிலையில் இருக்கின்றாய். மலை வடிவ நிலையில், வடிவ நிலை அப்படின்னா உரு கொண்ட நீன்னு ஒரு பொருள், பெரிய பொருள். ஆனா பெரிய பொருள்ன்றதுல அவர் பிரமிச்சு நிற்குது, அவருடைய சின்ன நான்பாவம் பிரமிச்சு நிற்குது. பெருசு ஸோ நீ இருக்க, நீ எப்படி இருக்க, அருணாச்சலம் என்ற மலை வடிவு தான் உன்னுடைய வடிவு உருவம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா என்னாச்சது, உன்னது சுரூபமானது உருவமற்றது என்று தியானிப்பது. சரி, கண்ணை மூடி பேர்பட்ட விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடிமுடி தெரியாத மலையா இருக்கிறத போல உன்னை வந்து நான் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே அந்த மலையை உள்ள வச்சுக்கிட்டு உட்காந்து தியானிக்கலான்னு பார்த்தா எப்படி இருக்கு, கண்ணை மூடினா ஒரு காட்சி தெரியல. ஏன்னா கண்ணு உள்ள கண்ணை மூடின கண்ணுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு தனி உருவம் மற்றும் பெருவெளியா இருக்கு. பெருவெளி எப்படி இருக்கு, அறிவாகவும் இருக்கு. அதுதான் அவருக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு சத்வகுண சம்பன்னா அவர் இருந்தார் பாருங்க, கிராண்டா இருந்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில் லௌகீகத்தை ஜெயிக்கணும்னா கூட நம்மளுடைய பார்வை வந்து அன்பயஸ்டாக இருக்கணும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் நம்ம மேலே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுடணும். எதுலையாவது நம்ம நல்ல ஆப்ஜெக்டிவாக சிறப்பாக செய்யணுன்றது கூட கிடையாது, அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட வச்சுக்கூடாது. வெறுமனே வந்து செய்யணும். செய்கிற தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றியே எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அதனால் நான் இன்னொன்றத்தை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், அதுக்கு பதிலாக திறந்த மனம், திறந்த புத்தி, திறந்த பேருணர்வு. திறந்து இருந்தாலே அது பேருணர்வு. திறந்த மனம் இசைக்குள் டு பேருணர்வு, திறந்த புத்தி இசைக்குள் டு பேரறிவு. எனக்கு உருவம் இல்லைன்னா நான் பேர் இருக்கு. இப்போ அது ஆராய்ஞ்சதுன்னா என்னங்க ஆகும், அப்பேற்பட்ட பேரிருப்பும் பேரறிவும் பேருணர்வும் இந்த கண்ணு வழியா வெளில வந்ததுன்னா பொல பொல பொலன்னு எல்லாம் கழட்டி காமிச்சிடும்ல. அந்த மாதிரி சொல்றாரு, உனது சுரூபமானது உருவமற்றது என்று தியானிப்பது எப்படி போய் முடிஞ்சதான் இவருக்கு, எங்கும் நிறைந்த ஆகாசத்தை காண்பதற்காக ஒருத்தன் உலகத்தை சுத்திட்டு வர்றது கிளம்பினான்னா 36,000 மைல உலகத்துக்கு வந்து 36,000 மைல் சுத்து வரணும் தான். 36,000 மைல எவ்வளவு நாள்ல வருது நீங்க நினைச்சு பாருங்க.
பிளேனில் போனால் இந்த காண்டினென்ட்டும் அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் போகிறதுக்கு குறைஞ்சது வந்து 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. திருப்பி இன்னொரு ரவுண்டு வரணும், குறைஞ்சது 48 மணி நேரம் மாதம் ஆகும் திருப்பி வெஸ்ட் டு ஈஸ்ட் வரத்துக்கு. ஆரம்பித்த இடத்துக்கு வந்து சேர்றது குறைஞ்சது 48 மணி நேரம் ஒரு பெரிய ஃப்ளைட்லேயே. அந்த மாதிரி வந்து வெளியில் தேட புறப்பட்டால் இப்படி தானே போய் முடியும். ஆனால் தேடுற பொருள் என்ன? ஆகாசம். எங்கே இருக்கு? ஐயய்யா நீ எங்கேயுமே கண்ணை கண்ணையும் எமையே அப்படி திறக்க வேண்டாம். மூடின எமைக்குள்ளே இருப்பதே அப்படியே ஆகாயம் உள்ளே இருக்கு. மனத்துக்குள்ள கூட ஆகாயம் இருக்கு. எண்ணங்கள் மேலெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஆகாயம், வெட்ட வெளி போல ஆகாயம். புத்திக்குள்ள திட்டம் போடுறது, உணர்ச்சி மயமாக இருக்கிறதுக்குள்ளெல்லாம் ஊடே இருப்பதெல்லாம் ஆகாயம். என்ன ஆகாயம்? அறிவாகாயம், இருப்பாகாயம், உணர்வாகாயம். பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க. உனது சொரூபமானது உருவமற்றது என்று தியானப்படி எங்கும் நிறைந்த ஆகாயத்தை காண்பதற்காக உலகம் முழுவதும் அலைந்து திரிகின்ற ஒருவனுடைய முயற்சிக்கு நிகராகும். இது பிசிக்கலா முடியுமா? பரம்பொருளை பிசிக்கலா என்னுடைய உடம்பை பிரதானமாக வச்சுக்கிட்டு நானுன்னு இந்த உடம்பை சொல்லிக்கிட்டு இந்த உடம்பை வந்து ஃப்ளைட்டில் ஏற்றிக்கிட்டு சுத்து சுத்து சுத்துன்னு சுற்றினா கடவுளை கண்டுவிட முடியுமா? இதுவே முடியலைன்னா மனத்தினால் தியானிப்பது எடுத்த எடுப்பிலேயே பிரம்மாண்டமாக அது என்னமோ நிற்குது. அதை பற்றியே ஒன்றுமே நம்மளுக்கு உணர்த்தப்படலை. அதுவே உணர்த்தணும் வேற உள்ள. அப்படி ஆனால் இவர்கிட்ட வந்து அந்த அன்பயஸ்டாக எந்தவித தீர்மானமும் திட்டமும் இல்லாமல் நிர்மலமான புத்தியும் நிர்மலமான மனமும் எண்ணங்களற்ற மனமும் இருந்ததுனால அவர் கண்ணை மூடின உடனே என்ன தெரிஞ்சுதான் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க. உனது உண்மை சுரூபத்தை மனதினால் நினையாமல் உள்ளபடி உணரும் பொழுது நான் என்ன பண்ணேன்? மனதினால் நினையாமல் நான் எண்ணங்களின் சார்பன்றி உள் பேச்சு அன்றி. உள் பேச்சை நம்பவே இல்லைங்க ரமண மகரிஷி. நம்மளும் இந்த செகண்ட்ல இருந்துங்க, இந்த சசங்கம் முடிஞ்ச உடனே அந்த செகண்ட்ல இருந்து என்னுடைய எண்ணமே என்னுடைய பின்னாடி நானே இல்லை, அவனே எண்ணம். அப்படின்னா நீங்க எப்படி உங்களெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? I have made you as a thinkerless beings, feeling feelerless being. But it's true, we are so in our deep sleep states. We are existing in altogether different dimension, different domain, different field. அது வந்து ட்ரூ. திஸ் இஸ் நாட் ட்ரூ அட் ஆல். நீங்கள் எல்லா எண்ணத்தையுமே போட்டுடலாங்க, எல்லா தனி புத்தி உணர்ச்சிகள்லாம் போட்டுடலாமுங்க. இந்த புத்தியும் மனமும் வச்சுக்கிட்டு இங்கே வேட்டையாடுறதுக்கு, பண வேட்டை, புகழ் வேட்டை, உறவு வேட்டை, பொருள் வேட்டை, இதுக்கு வரலைங்க. இதுக்கு கொடுக்கவே படலை. இது கம்ப்ளீட்லி மிஸ்யூஸ்ட். ஹியூமனிட்டி ஹேஸ் மிஸ்யூஸ்ட் தேர் வெல்த், அப்யூஸ்ட். அதனால தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு உனது உண்மை சுரூபத்தை மனதினால் நினையாமல் உள்ளபடி உணரும் பொழுது சமுத்திரத்தில் மூழ்கிய சர்க்கரை பொம்மையின் உருவம் கரைவது போல. மனதினால் நினையாமல்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட், ஒரே க்ஷணம் தான். இது பெரிய வருட கணக்கு பண்ணலை, 15 நிமிஷம் பண்ணாரு. அதுக்கப்புறம்லாம் சும்மா அந்த திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு ஆட்கொள்ளப்பட்டதுனால கண்ண முடின்னு ஒரு 1.5 வருஷம் அங்கேயும் எங்கேயும் உட்காந்து தரவிடலாம். அதுக்கப்புறம் கண்ணை திறந்தவர் திறந்தவர் தான். ஏன்னா கண்ணை திறந்தாலும் மூடினாலும் அதுவா அந்த வியாபிச்சிருங்க. நீங்க தூங்க போனாலும் அது இருக்குங்க. கனவெல்லாம் வரவே வராது. கனவு வந்தா கூட அது மயமா அம்மயமா அது கூட கனவு கூட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நனவு போல. அப்புறம் நனவுல வந்து தாட்ஸ் இருக்காது, ஆனா பியூட்டிஃபுல்லா வாழ்க்கை போகும். ஏன்னா பேர் யாருடைய சாம்ராஜ்யம்? அவர் தாங்க. நீங்க ஏதாவது பொருளை தேடிந்தீங்கன்னா அந்த பொருளா இருக்க போறவரும் அவரு தான். ஸோ ஆல்ரெடி எல்லாமுமே ஃபிரக்டிஃபைடு. யூ ஹாவ் அட்டைன்ட். When one attains his self, realizes his self, attaining சொல்லக்கூடாது, அவன் தன்னைத்தானே உணரும்போது உணர்வது என்னவென்றால் அந்நியம் இல்லாமல் பிரபஞ்சம் எல்லாமுமே அவனாகவே அவனுக்கு ஆகிவிடுகின்றது. அவனாகவே அவனுக்கே ஆகிவிடுகின்றதுன்னா இத்தனை நாளா தொலைச்சது யாரு? எண்ணங்கள் நம்மை தொலைக்க வைத்தன, அதை உணர்ச்சிகள் தொலைக்க வைத்தன. இப்ப நம்ம சொரூபமாவே இருக்கோம், அவ்வளவுதான். சிம்பிள், as simple as that. So manadinal nilayamal ullavadi aanmavagave ullavadinale iruppu porula unarum poludhu enna vo irukilla silence adu apdiye unarum poludhu samudrathil mulgiya sarkarai bommayin uruvam karaivadhu pola ennal adha ennam kondadhaan sarkara bomma unarchi kondadhaan sarkara bomma
அது எப்படி இல்லாம டிஸ்ஃபிகர்டு டைல்யூட்டட் டிசால்வ்டு இன் த வாட்டர் அண்ட் இட் மேட் த வாட்டர் ஸ்வீட். இனிப்பு மையமாக சக்கரை தண்ணி கரைஞ்சு தானே எப்படி ஆகும், பூரா பரவிடும் தண்ணி, பூரா கடல் தண்ணி பூரா உப்பாக இருக்குல்ல. அதே போல் சக்கரை பொம்மையால் செய்யப்பட்டது எப்படி, அது போல் உள்ள எல்லாம் டிசால்வ் ஆகிடும். உள்ள எல்லாம் டிசால்வ் ஆனா இந்த உடம்பு வந்து இர்ரெலவென்ட், இப்பவே இர்ரெலவென்ட். அது மேல ஏறி மிரிச்சுக்கிட்டு திங்கிங் நடக்குது, அது மேல ஏறி மிரிச்சுக்கிட்டு ஃபீலிங் நடக்குது. அதனால நாட் டு ஒரி அட் ஆல், தைரியமா நீங்க வந்து இதுல உங்களை இழந்து விடுங்கள், கரைந்து விடுங்கள். அதுதான் சொல்றேன், சர்க்கரை பொம்மையின் உருவம் போல மனம் தன்னுடைய உருவத்தை இழக்கும். இவ்வாறு எனது ஆத்மஸ்வரூபத்தை நான் விசாரித்து அறியும் பொழுது அது வந்து தனி உருவமற்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்னு பகவான் வந்து அந்த செய்யுள்ள முடிக்கிறாரு. இன்னைக்கு நான் மூணு செய்யுள் மூணு கண்ணி எடுக்கிறதா இருந்தேன், ஆனால் இது வந்து ரொம்ப டெப்த்தான இது. அதுக்கு முன்னாடி ரெண்டு கண்ணிகளை வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், நாளன்னைக்கு சசங்கம் வியாழக்கிழமை சசங்கத்தில் அதை எடுத்துடுறேன். இன்னைக்கு வந்து இதோட நம்ம முடிச்சுப்போம். நீங்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைத்த அவகாசத்தில் கண்களை மூடிக்கொண்டு உங்களுள் உங்களுக்கு தெரியாது இல்லை, இப்போ என்ன நடந்துருக்கோ அதெல்லாம் பால் பை பால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே இரண்டரை உங்கள் எண்ணத்தை நம்பாதீர்கள், நீங்கள் எண்ணம் அல்ல, உங்களை எண்ணமாக உங்கள் உடலாக ஆக்கி வைத்திருப்பது உங்களுடைய நான்பாகும். அதனால் ஒட்டு மொத்தமாக உள்ள ஒரு கிளைமேட் இல்லை, வெறுமனே இருப்பது அச்சலமாக இருக்கின்றது, மிக 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 உயர்ந்த ஒரே பொருளான ஆன்மப்பொருள் அதில் அப்படியே இரண்டரை இருக்கு. இந்த அளவில் நான் முடித்துக் கொள்கிறேன். மாலை 7 மணிக்கு ஜஸ்பி சசங்ஸில் உள்ளது 40 அனுபந்தத்தில் நம்ம தொடருவோம்.